படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். வருங்கால இளைஞர்கள் வந்து அப்படி இருப்போமா? இல்ல, ஏன்னு கேட்டீங்கன்னா செயற்கை விவசாயம், இதுதான் செயற்கை விவசாயம். ஏன் அப்படி பண்றாங்க? இப்ப வந்து ஒரு நிலத்திலே வந்து நம்ம வந்து பயிர் வைக்கிறாங்க, பயிர் வைக்கும்போது அதில் வந்து யூரியா, காம்ப்ளஸ், பொட்டாஷ், இது இல்லாமல் பூச்சிகளையும் நிறையா கொள்ளுறாங்க. பூச்சிகளை கொள்றதுனால அவங்க நமக்கு தேவையான இதுக்கு, அதாவது நமக்கு தேவையான சத்து பூச்சிகள் இருந்து இருக்குது. நான் ஒரு நான் கெட்ட பூச்சி இருக்குன்னா அதுக்கான நல்ல பூச்சியும் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கும் இதெல்லாம் வந்து எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இப்போ ஆரோக்கியமான வாழ்வு, அதாவது இயற்கையை சார்ந்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கும் அதுக்கான ஒரு அடித்தளத்தை தான் நான் இட போகிறேன். இப்போ வந்து கலப்படம், உணவு கலப்படமும் ஏற்படுகிறது. இப்போ ரீசெண்டாக அதான் போயிட்டுருக்கு. அந்த கலப்படம், ஏன் அந்த கலப்படம் வருது? இப்போ நம்ம வந்து இப்படிலாம் செயற்கை விவசாயம் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் கொடுத்து அதை வந்து ஹோட்டலில் கொடுத்து ஹோட்டலில் அதை சமைக்கிறாங்க, அதுலேயும் கலப்படம் பண்ணுறாங்க. நிறையா கலப்படம் பண்ணி அதை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுனால மக்கள் வந்து நிறையா நோய் வாய்ப்புகள் வருது, சைடு எஃபெக்ட், அதை தான் சைடு எஃபெக்ட்னுவாங்க. இதனால் வந்து மக்கள் வந்து குறைந்த காலத்திலே வந்து இறக்க நேரிடுறாங்க. இதை வந்து தடுக்கணும். அதனால தான் நான் அந்த ஒரு வேளாண் புரட்சிங்கிற ஒரு புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது வேளாண் புரட்சின்னு சொல்லாமல் இயற்கை வேளாண் புரட்சிங்கிற ஒரு புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்கவுங்க இப்போ விவசாயிகளுடைய இருப்பிடத்துக்கே சென்று அவங்கவுங்க கருத்துக்களை கேட்டு அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆதரிப்பீங்களா, செயற்கை விவசாயம் பண்ண போகிறீங்களா, இயற்கை விவசாயம் பண்ண போகிறீங்களா அப்படின்லாம் கேட்டு உங்களுக்கு வந்து அந்த கருத்துக்களை சேர்த்து உங்களுக்கும் அந்த விழிப்புணர்வு எல்லாம். இப்போ நாங்கள் வந்து நாடகம் எல்லாம் நடிக்க போகிறதா இருக்கோம். இப்போ வந்து நடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படும். நீங்கள் வந்து இயற்கைக்கு மாறுவீங்க. இயற்கையை வந்து நேசிக்கணும். எப்பயுமே இயற்கையை நேசித்தாதான், ஏன்னா நம்ம வந்து இயற்கை எழுத போகிறோம். நம்ம வந்து ஒரு காலத்தில் இயற்கை எழுதும்போது நம்ம உடலை வந்து செரிக்க வைக்கும். நம்ம உடலை வந்து இந்த மண்ணு தான் செரிக்க வைக்கும். ஆனால் இப்போ வந்து உப்பு இருக்குது. அந்த ஒரு மாடு இறந்துருச்சு, இறந்துச்சுன்னா அதை போட்டு தான் போட்டாங்கன்னா, ஆனால் அந்த மாடு வந்து சாவாது, அதாவது அந்த உடலை வந்து அரிக்காது, ஏன்னா அதில் வந்து உப்பு இருக்குது. அதேமாரி தான் இந்த அதாவது ஃபெர்டிலைசர் உரங்கள், செயற்கை உரங்கள்னு சொல்கிறது, அதை எடுத்துகிட்டு போய் கொள்ளையில் கொட்டும்போது அது வந்து அந்த பயிர்களை வந்து இந்த ஃபெர்டிலைசரை தாக்காது, ஆனால் மற்ற இதுலேருந்து காத்துக்கும், ஆனால் நமக்கு தீங்கு விளைவிக்காது. ஆனால் இயற்கை உரங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் மண்புழு உரங்களை பார்த்துக்கோங்க, அதில் வந்து நிறையா சத்து இருக்குது. ஏன் நிறையா சத்து இருக்குது? அதிலே நுண்ணுயிரிகள், நீங்கள் மண்புழு உரம் செஞ்சாலே போதும், அதிலே நுண்ணுயிரிகள் நிறையா பெருகும். அதை வந்து நீங்கள் கொள்ளைக்கு அப்ளை பண்ணால் நிறையா விளைச்சல் ஏற்படும். இப்போ மண்புழு உரம்னு அவ்வளோ செலவாகுதுங்க. இப்போ வந்து வீட்டில் ஒரு ரெண்டு மாடு, ஒரு மாடு இருந்தாலே போதுங்க. இப்போ ஒரு மாடு இருந்து ஒரு தொட்டி கட்டி, அழகாக ஒரு தொட்டி கட்டி அதில் மண்புழு உரத்தெல்லாம் போட்டு மண்புழு பிடிச்சி போட்டு இதுமாரிலாம் பண்ணிங்கன்னா அதை வந்து விளைச்சலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல விளைச்சல் கொடுக்கும். பஞ்சகாவியம், ஜீவாமிருதம் இதெல்லாம் பயன்படுத்துங்க. அதாவது தழை உரம், ஒரு நிலத்துக்கு தேவையானது தழைச்சத்து, மணிச்சத்து, இதுமாரி சத்துக்கள் தான் தேவை. அது வந்து எப்படி நம்ம உருவாக்குறது? இயற்கையாகவே உருவாக்கலாம். நம்ம வந்து செயற்கையாக போடவே வேணாம். அதை இயற்கையாகவே இப்போ நான் சொன்னேன், இயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஏன் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்களே உங்கள் நிலத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தினாங்க, கிச்சிலி சம்பா, சீரக சம்பா, குதிரைவாளி இதுமாரி பயன்படுத்தினாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த நெல் மணிகளை வந்து இடித்து சாப்பிட்டு பார்ப்பாங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் நிலத்தில் வந்து ஒரு காணி இந்த லெவலில் வந்து செஞ்சு பாருங்கள், இயற்கை விவசாயம் பண்ணி பாருங்கள். அதுமாரி இயற்கை பாரம்பரிய விதைகள்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து இப்போ விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணுறாங்கன்னா ஏன்? நம்ம வந்து குறைந்த செலவில் வந்து
விவசாயம் பண்ணி அதிக லாபத்தை ஈட்டலாம். இப்போ வந்து செயற்கை விவசாயத்தில் அப்படி கிடையாது. அதிகமாக முதலீடு பண்ணணும். அதிகமாக முதலீடு பண்ணி லாபங்கிறது அதே ஈடு. ஒரு 50,000 30,000 முதலீடு பண்ணால் 50,000 தாங்க வரும். இப்போ வந்து வருங்கால இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள், இயற்கை வேளாண்மையை ஆதரிங்க, இயற்கையோடு ஒன்றி வாழுங்க. அதுவே நமக்கு பெரும் நன்மையை ஈட்டு தரும். இப்படிக்கு என்னை பற்றி முடிச்சுக்கிறேன். அது வேணாம், அதை கட் பண்ணுறேன். இப்படிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ் வருங்கால இளைஞர்களும் இப்போ இருக்கிற இயற்கை விவசாயிகளும் அதுவும் இல்லாமல் செயற்கை விவசாயிகளும் எனக்கு ஆதரவு தந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்து இன்னுமே வந்து செயல் விளக்கமாக தான் நான் போட போகிறேன். செயல் விளக்கமாக விவசாயிகள்கிட்ட போயிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு செயல் விளக்கமாக ஒவ்வொருவருடைய கருத்துக்களை தான் இங்கே பதிவிட போகிறேன். இப்படிக்கு நன்றி, வணக்கம்.